இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம், அந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்ட பிறகு நம்ம அந்த வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படி ஐரோப்பியர்கள் வந்து ஜீசஸ் இங்க இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்தியாவில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு பெரிய விஷயங்க, அவர் இந்தியாவில் இருந்திருக்கலாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா எதை சொல்லலாம்னா, இவங்க ஜீசஸுடைய ரிலிஜன் வந்து என்னவா இருந்தது, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அதுதான் அவங்களுடைய இது. ஆனா ஒரு கன்னத்தில் அறைந்தவனோட மறுகன்னத்தை காட்டுங்கிறது புத்திஸ்ட் பிரின்சிபல், சாத்வீகம். அது அவங்களுடைய ரத்தத்தில் இருந்தது. அஹிம்சையை புத்தரிடம் இருந்துதான் இயேசு கற்றுக்கொண்டார். நிரூபிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் வந்து இன்னைக்கு எந்த பழைய ரிலிஜன் பத்தியும் கிடையாது. அப்ப நம்ம அனுமானிக்கத்தான் முடியும். இதுல வந்து ஒரு கோயில் இருக்கு, அந்த மேரியுடைய இது பரியல் பிளேஸ் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ள. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது போல் வீடியோ பார்க்கும்போது நம்ம குழப்பம் அடைய வேண்டாம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தார், அவர் படித்தார், புத்த மதத்திலிருந்து கற்றுக்கொண்டார்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல்கள் இருக்கலாம். இருக்கலாம் சொல்கிறது பேசுதே அது பொய்யான தகவல் தான். அதனால் வேதம் தெளிவாக சொல்லுது. கர்த்தருடைய அந்த வாக்குத்த வசனங்களாக இருக்கட்டும், அவருடைய நற்செய்திகளாக இருக்கட்டும், எல்லாமே வேதம் தெள்ளி தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் வேதத்தை படிங்க, இது போல் வீடியோவை பாருங்கள். பட் இதை உண்மைன்னு நம்பிடாதீங்க. ஏன்னா இப்படி தான் வந்து பொய்யான காரியங்கள் எல்லாமே இப்படி தான் ஒரு வீடியோவில் வந்து மீடியாவில் வரும். அதனால் வந்து புதுசாக ரசிக்கப்படுறவங்களுக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால தான் நம்ம வீடியோவில் எல்லாமே சொல்கிறது எப்போவுமே வேதத்தை படிங்க, கர்த்தருக்கு காரியத்தை வெளிப்படுத்துவாரு நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறோம். அதனால் இது போல் வீடியோக்கள்லாம் வந்து பாருங்கள். பட் ஆனால் இது உண்மைன்னு நம்பிடாதீங்க எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியணும்னா நீங்கள் பைபிளை படித்தாலே போதும், உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இந்தியாவிற்கு வந்தது தோமா, அவர் தான். ஆனால் இவங்க இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தார் படித்தார்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல். ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ போட போகிறோம், பாருங்கள். இப்போவும் சொல்கிறோம், பைபிள் நல்லா படிங்க, அதுதான் நமக்கு தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கும். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், தொடர்ந்து போல் வீடியோ நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.